அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அரைக்கீரையில போண்டா செய்ய போறோம். டீ போட நிமிஷத்துல நம்ம பண்ணிடலாங்க. சீக்கிரமா ஈவினிங் டைமுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் ஸ்நாக்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீரை போண்டாக்கு நான் அரைக்கீரை எடுத்துக்கங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி கீரை எடுத்துட்டு நல்லா கழுவி மாதிரி குட்டி குட்டியா நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அரைக்கீரை ஒரு கட்டு, ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து கடலை மாவு போடுறேங்க. கடலை மாவு வந்து ஒரு கப்பு, கால் கப்பு வந்து நம்ம அரிசி மாவு போடணும். சில்லி பவுடர் கொஞ்சம், நீங்க வந்து பச்சை மிளகாய் வேணாம் அப்படின்னா நீங்க சில்லி பவுடர் மட்டுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், நம்ம சாப்பிடும்போது வாயில வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உடம்புக்கு ஒத்துக்காதவங்க பச்சை மிளகாய் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வந்து சோடா உப்பு, இதெல்லாம் போட்டாச்சுங்க. கொஞ்சம் நம்ம நான் ஆயில் சுட வச்சிட்டேன். இதுக்கு போண்டா போடுறதுக்கு ஆயில் வந்து நான் போண்டா போடுறதுக்கு சுட வச்சிருக்கேன். இதுல இருந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு பக்கம் ஆயில கொஞ்சம் எடுத்து நம்ம இதுல ஊத்திக்கலாம், சுட சுட ஊத்திக்கலாம். நல்லா இப்ப மிக்ஸ் பண்ணிரலாம். பாக்கறதுக்கு கீரை அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்படி போட்டா தான் நல்லா இருக்கும். பாருங்க, கீரை அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சமா தண்ணி மட்டும் தெளிச்சுக்கங்க, லைட்டா, ரொம்ப ஊத்திர வேண்டாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமா எடுத்து வச்சிருக்கேங்க, நல்லா பொடியா கட் பண்ணி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியா இல்லாம கொஞ்சம் லைட்டா இதா இருக்கிற மாதிரி, லூசா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கீரை பாருங்க அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு இது கடலமாவு அரிசி மாவு போட முடியல அப்படின்னா நீங்க பஜ்ஜி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். நேரத்துல பண்ணிடலாங்க. நம்ம கீரை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல டீ ஒரு பக்கம் வச்சிட்டு இருக்கும் போது நம்ம கீரை போட ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் ரொம்ப ஆட்டா இருக்குங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது இது. கீரையோட சேர்த்து சாப்பிடும் போது ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்துடலாம். கீரை இருக்கும்போது, அரைக்கீரை இருக்கும்போது நீங்க இது மாதிரி செய்யுங்க. அரைக்கீரை இல்லைனா பொன்னாங்கனி கீரையில கூட செய்யலாம், நான் ட்ரை பண்ணுவேன், அதுலயும் நல்லா தான் வரும். கீரை நிறைய போட்டுக்கனால ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. இங்க பாருங்க, இப்படி ஓபன் பண்ணும்போதே பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு, நல்லா வெந்து இருக்கும். அதே மாதிரி கீரை போட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியா நல்லா கீரை போட்டு நல்லா பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.